அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டிஎன்இபியில் ஜேஏ அசஸர் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி டெட் இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பொது தமிழ் இலக்கணத்தில் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இதில் 6 வகுப்பு 3 பருவத்தில் இயல் 2 இன்றைக்கி கவிதை பேழையும் அப்புறம் உரைநடை, அதில் பார்த்திங்கன்னா பசிப்பினி போக்கிய பாவை. நிறையா பேருக்கு பசிப்பினி போக்கிய பாவை யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் பாருங்கள். இதை இந்த ரெண்டையும் நாம் இன்றைக்கி பார்த்துடலாம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக பார்த்துட்டே போகலாம். பாருங்க, நுழையும் முன், இலக்கியங்கள் வந்து மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியிருக்கிறாங்க. அத்தகைய சிந்தனைகளை கூறும்போது கவிஞர்கள் வந்து உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு அயல்நாட்டு கவிஞர் எழுதின தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த கவிதைக்கு பேர் நீங்கள் நல்லவர். உங்களுக்கு இப்போ டிஎன்இபியில் ஜேஏ அசஸர் படிக்கிறீங்களுக்கெல்லாம் இது நூல் நூலாசிரியர் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. ஒருத்தர்கிட்ட இருக்கிற நன்மை மட்டும்தான் பேசணும், தீமையை பற்றி பேசக்கூடாது. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். எப்பெல்லாம் நல்லவர் அப்படிங்கிறத சொல்றாருன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இதில் ஏதாவது ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு இதனோட ஆசிரியர் யாரு அப்படிங்கூட கேட்கலாம். அடுத்து பாருங்க, உங்களின் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது, உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். எப்போ நல்லவர்னு சொல்லியிருக்கிறார், இந்த இடத்துக்கு உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். இதை சொன்னது யாரு, கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் இப்போ எந்தெந்த இடத்துக்கு நல்லவர்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உங்கள் சுயத்தோடு நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போதும் நல்லவர், அதே மாதிரி உங்கள் பேச்சின் போதும் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பதும் உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடப்பதும் வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லவர் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, கலீல் கிப்ரான் சொல்கிறாரு. இவர் வந்து வெளிநாட்டு அறிஞர். இது சொல்லும் பொருளுமெல்லாம் நம்ம செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம், அதுவும் பார்த்துக்கோங்க. சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. இப்போ நூல்வெளின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கவிஞர் கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்னா லெபனான் நாட்டை சார்ந்தவர் கவிஞர். இவர் கவிஞர் மட்டுமல்ல, புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் அப்படிங்கிற பன்முக ஆற்றல் பெற்றவர் தான் இந்த கலீல் கிப்ரான் அப்படிங்கிறவர். இந்த பாடப்பகுதி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு யார் மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா கவிஞர் புவியரசு அவர் தான் மொழிபெயர்த்தது. அப்போ உங்களுக்கு நூல் பொறுத்துக நூல் நூலாசிரியர் கேட்கும்போது அந்த நீங்கள் நல்லவன் கொடுத்துட்டு புவியரசு கொடுத்துருந்தாங்கன்னா புவியரசு போடுங்க, இல்லை கலீல் கிப்ரான் கொடுத்துருந்தாங்கன்னா கலீல் கிப்ரான் தான் போடணும். கவிஞர் புவியரசு வந்து மொழிபெயர்த்தது தான், தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் கவிஞர் புவியரசு. இந்த கவிதை எதில் இருக்குன்னா தீர்க்கதரசி அப்படிங்கிற நூலில் இந்த கவிதை நீங்கள் நல்லவருங்கிற கவிதை இடம்பெற்றிருக்குது. அதுக்கடுத்தது பாருங்கள், மதிப்பீடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, நான் பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கவலை, துன்பம், மகிழ்ச்சி, சோர்வு, இது டக்குன்னு எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும், இதுவும் எல்லாருமே டக்குன்னு சொல்லுவீங்க. உழைக்க வேண்டும். ஓகே, அடுத்தது உரைநடை உலகம். இதில் தான் பசிப்பினி போக்கிய பாவைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இதில் மணிமேகலை, பசிப்பினி போக்கிய பாவை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, பாவைனா ஒரு பெண்ணை குறிக்கும். பசிப்பினி போக்கிய பாவைங்கிறது மணிமேகலையை தான் இந்த இதில் சொல்கிறாங்க. அதை வந்து நாடக வடிவில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 1 மார்க் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இந்த நாடகமெல்லாம் தேவையில்லை அப்படின்னு விடாதீங்க. இதில் 1 மார்க் என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிறேன். உலகில் தோன்றிய
ஃபர்ஸ்ட் நுழைய முன் பார்த்துக்கலாம். உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு தான். உலகு உயிர்கள் எல்லாமே வந்து அனைத்தும் அதனோட வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதுமே உணவு வேணும். அந்த உணவு தேடி உணவுக்காக தான் எல்லாருமே உழைச்சி இது பண்றாங்க. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகின்றது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். இது உங்களுக்கு 1 mark. இது அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர். அதுக்கீழே உங்களுக்கு இந்த லைன்ஸ் வரும். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் கீழ்கண்டவருள் யாருன்னு கொடுத்து 4 choice கொடுப்பாங்க பாரதியார். அப்புறம் பாருங்க, பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிறந்த அறம் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒருவனுக்கு உணவு கொடுக்கறது தான் வந்து உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதனால் அது வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பசிப்பினி போக்கிய பாவையில் ஒரு 3 காட்சிகள் மொத்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டு காட்சி பாருங்கள், மணிப்பல்லவ தீவில் நடக்குது. கதை மாந்தர்கள் ஃபஸ்ட்டு காட்சியில் யார் யார் வர்றாங்கன்னு பார்த்துட்டோம்னா மணிமேகலையும் தீபதிலகையும். இங்கே பாருங்கள், மணிமேகலை வந்து அவங்களுக்குள்ளேயே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் விண்மணல் குன்றுகளாக இருக்குது, பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள், ஆஹா அருமை அருமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் எதிரில் தீபதிலகை வர்றாங்க. அவள் மணிமேகலை இந்த மாதிரி தனக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வர்றாங்க. அப்போ வர்றப்ப அவங்க கேட்குறாங்க, தீபதிலகை கேட்குறாங்க, அழகிய பெண்ணே நீ யார், இங்கே எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மணிமேகலை சொல்கிறான், நான் வந்து பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என் பெயர் மணிமேகலை, மணிமேகலா தெய்வம் தான் என்னை கொண்டு இங்கு வந்து சேர்த்தது. நீங்கள் யாரம்மா, நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மணிமேகலை எந்த தீவுக்கு வந்திருக்கா, மணிப்பல்லவ தீவுக்கு வந்திருக்கா. மணிமேகலை அந்த தீவுக்கு வரக்கு காரணமானது மணிமேகலா தெய்வம், அப்புறம் பூம்புகார் நகரை சார்ந்தவள் மணிமேகலை. அப்ப தீபதிலகை சொல்றாங்க, என் பெயர் தீபதிலகை, நான் இத்தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இந்த தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். அந்த நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய், இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்றாங்க மணிமேகலை. அதுக்கு சொல்றாங்க, அஃது என்னம்மா அப்படின்னு. இந்த இடத்துக்கு நிறையா பேர் நீங்கள் அந்த நம்மளோட இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுங்கிறது எப்படி போடணும், அதுங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதாவது இங்கே உயிரெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி அக்துன்னு வரணும். உயிர் மெய்யெழுத்துல இங்கே வந்து நாடகம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நாடகம் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். உயிர் மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா இங்கே அதுன்னு மட்டும்தான் வரும். மெய் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அஃது, ஆயுதத்தும் சேர்ந்து அஃதுன்னு வரும். அது நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சொன்னேன். இலக்கணம் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பிழைத்திருத்தத்தில் யூஸ் ஆகும். அடுத்தது தீபதிலகை சொல்கிறாங்க, நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார், இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு. இது உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி சொல். கோ அப்படிங்கிறது பசு, முகி அப்படின்னா முகம், பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இந்த பொய்கைக்கு கோமுகி அப்படின்னு பெயரை பெற்றது சொல்கிறாங்க. அடுத்து மணிமேகலை கேட்குறாங்க, ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்குதே அப்படிங்கிறாங்க. தீபதிலகை சொல்கிறாங்க, இந்த பொய்கைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது, கோமுகி பொய்கைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அதுக்கு என்ன சிறப்புன்னா, வைகாசி மாதம் அதாவது வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் வரும், அது வந்து ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு 1 mark. TNPSC இருக்கிறவங்களுக்கு இந்த 1 mark கேட்குற சான்ஸ் இருக்குது. அதாவது அமுத சுரபி மணிமேகலை கைக்கு வரக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க, இது ஒரு தடவை கேட்டு இருக்காங்க. யார் வச்சுருந்தாங்கன்னா ஆபுத்திரன் வச்சுருந்தது தான் வந்து அந்த அமுத சுரபி. அப்போ மணிமேகலை அமுத சுரபியா, அதனோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீபதிலகை சொல்கிறாங்க, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு வந்து எடுக்கெடுக்க குறையாமல் வளர்ந்துட்டே இருக்கும், அதனை வச்சுட்டு எத்தனை பேருக்கு வேணாலும் உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மணிமேகலை என்னங்கிறாங்க, அப்படியா வியப்பா உள்ளதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபதிலகை சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பாத்திரம் வந்து தோன்றும் வைகாசி முழு நிலம், அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொய்கையில் பொய்கைன்னா ஆறுதனைங்க, அதுக்கு மேலே அந்த நீருக்கு மேலே அந்த பாத்திரம் வருது. மணிமேகலை வந்து அதனை வணங்கி கையில் எடுக்கிறாங்க.
கும்பிட்டு கையில் எடுக்கிறாங்க. அப்போ தீபதிலகை சொல்கிறாங்க, மணிமேகலையே மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுது சுரபியை வந்து நீ பெற்றிருக்கிற, இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு தீபதிலகை மணிமேகலையிட்ட சொல்கிறாங்க. மணிமேகலையும் தீபதிலகையும் வணங்கிட்டு அமுத சுரபியை வாங்கிட்டு போகிறாங்க, பூம்புகாருக்கு மறுபடியும் திரும்பி போகிறாங்க. அப்போ ஆதிரையிட்ட தான் ஃபஸ்ட்டு நீ போய் உணவு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தீபதிலகை சொல்லிவிடுறாங்க. ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறார். இப்போ காட்சி ரெண்டு வந்து ஆதிரையோட வீடு. அங்கே கதை மாந்தர்கள் யாருன்னு பார்த்துட்டோம்னா ஆதிரையும் மணிமேகலையும். அப்போ ஆதிரையின் வீட்டு வாசலில் மணிமேகலை கையில் அமுத சுரபியோட போய் நிற்கிறாங்க. அப்போ ஆதிரை கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு. அப்போ மணிமேகலை சொல்கிறாங்க, மணிமேகலை யாரோட பொண்ணு, மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பெண் தான் மணிமேகலை. இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இந்த பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதிரைக்கு சொல்கிறாங்க, ஓ நீங்கள் தான் மணிமேகலையா, உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன், உங்களை இன்று தான் காண்கிறேன், இது என்ன பாத்திரம், மிகவும் அழகாக இருக்கிறதே அப்படின்னு ஆதிரை கேட்குறாங்க. அப்போ மணிமேகலை சொல்கிறாங்க, இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி. இந்த அப்போ ஆதிரை சொல்கிறாங்க, இந்த பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு ஆதிரை கேட்கும்போது மணிமேகலை அந்த மணி பல்லவ தீவில் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க, அமுத சுரபி பற்றின வரலாறுலாம் சொல்கிறாங்க. அப்போ ஆதிரை வந்து அப்படியே வியப்பா, அப்படியா, அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன், இதில் இப்போதே உணவு விடுகிறேன், ஆமாம் இதை கொண்டு என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மணிமேகலை சொல்கிறாங்க, அன்பிற்குரிய ஆதிரியே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம், உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிற வரி வந்து இந்த லைனை குறிக்கும். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதிரை, மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும், இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிரை வந்து அமுத சுரபியில் உணவு போட்டதுக்கப்புறமா மணிமேகலை அந்த அமுத சுரபியை கொண்டு உடல் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, உடல் குறையற்றோர், பிணியாளர் அதாவது நோய் வாய்ப்பட்டவர்கள், ஆதரவற்றோர் இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பூம்புகாரில் இருக்கிற சிறைச்சாலைக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கும் உணவு விடுறாங்க. அப்போ காட்சி மூணுல பார்த்துட்டிங்கன்னா அவங்க அரண்மனைக்கு போகிறது இடம், கதை மாந்தர்கள் வந்து சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை. இப்போ சிறைக்காவலர் கேட்குறான், வேந்தே வணக்கம், அதாவது அரசே வணக்கம், இன்று காலை வந்து நம்மளோட சிறைச்சாலைக்கு இளம் பெண் ஒருத்தி வந்தால், அவள் கையில் ஒரு சின்ன பாத்திரம் தான் இருந்துச்சு, அந்த சிறிய பாத்திரத்துலேருந்து உணவு அள்ளி அள்ளி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அந்த பாத்திரத்தில் இருக்கிற உணவு குறையவே இல்லை அப்படின்னு சிறைக்காவலர் சொல்கிறார். அப்போ மன்னருக்கு ஒரே வியப்பாக இருக்குது, என்ன ஒரு சின்ன பாத்திரத்துலேருந்து உணவு எடுத்து அத்தனை பேருக்கும் கொடுக்குறாங்களா, அந்த பெண்ணை உடனே கூப்பிட்டுவாங்க, வளைத்து வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிறைக்காவலர் ஆகட்டும் மன்னான்ட்டு போய் மணிமேகலை அழைச்சி கூப்பிட்டு வராங்க. அப்போ மணிமேகலை வந்து மன்னரையும் வணங்கிட்டு, அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம். அப்போ மன்னர் சொல்கிறாங்க, பெண்ணே நீ யார், உணவு அல்ல அல்ல குறையாத இந்த பாத்திரத்தின் பெயர் என்ன, இது உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அமுத சுரபி வரலாற்று மறுபடியும் சொல்கிறாங்க. அப்போ மன்னர் வந்து, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மாதவம் செய்தவளே, இந்த மாதவம்ங்கிறது உங்களுக்கு இலக்கண குறிப்பில் என்ன வரும், கரெக்டு உரிச்சொல் தொடர், இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய், நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மணிமேகலை சொல்கிறான், அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மன்னர், அதற்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மணிமேகலை சொல்கிறாங்க, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது, எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றையெல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் எடுத்து கூறணும், அது மேலும் அவங்க பெற்றோர்களை மதிக்கணும், முதியோர்களை பேணணும், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும், இதுதான் என்னோட வேண்டுகோள்ன்ட்டு மணிமேகலை சொல்கிறாங்க. அப்போ மன்னர், நல்லறம் புரியும் நங்கியே, உன் வேண்டுகோள் எல்லாத்தையும் நான் நடைமுறைப்படுத்த இப்போவே ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாழ்க உன் அறம் வளர்க அப்படின்னு சொல்கிறார். மணிமேகலை நன்றி மன்னான்ட்டு போகிறாங்க. இதோட கதை முடியுது. இப்போ பாருங்கள், இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது,
இலங்கை தீவு, லட்சத்தீவு, மணிப்பல்லவ தீவு, மாலத்தீவு எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யாரு? சித்திரை, ஆதிரை, காயசண்டிகை, தீவதிலகை. அப்போ மணிமேகலை கையில் இருந்து கரெக்டு, அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை, தீபதிலகை வந்து அந்த அமுத சுரபியை பற்றி சொல்லி அவங்களுக்கு கொடுத்தது தீபதிலகை. ஓகே, அடுத்தது மணிமேகலை, மணிப்பல்லத்தீவுக்கு எந்த தெய்வம்? மணிமேகலா தெய்வம் தான் மணிமேகலையை அழைச்சிட்டு போச்சு. கோமுகி அப்படிங்கிறதுல கோனா பசு, முகினா எழுதுக, பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, ஓரெழுத்து ஒரு சொல், இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.